हेलो स्टूडेंट्स, इनकी चैप्टर 8 डिस्क्रिप्टिव स्टैटिस्टिक्स एंड प्रोबेबिलिटी एक्सरसाइज 8.1 फर्स्ट क्वेश्चन एग्जांपल 8.1 पाकल फर्स्ट क्वेश्चन पारें रुम्ब ईसी दांडामा फाइंड द फर्स्ट क्वार्टाइल एंड थर्ड क्वार्टाइल फॉर द गिवन ऑब्जर्वेशंस कुड़कपट्ट विवरंगलुक्कु मुदल कालमानम मत्रुम मून्राम कालमानम आगियवट्रै काणुक ओकेवा முதல் கால்மானம் ஃபஸ்ட்டு குவார்ட்டைல் Q1ங்கிறது 25% அதாவது குவார்ட்டைல்ஸ் கால்மானம் சரியா முதல் கால்மானம் ஃபஸ்ட்டு குவார்ட்டைல் இதுக்கு பேர் லோயர் குவார்ட்டைல் பேர் இது 1/4 செகண்ட் குவார்ட்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கால்மானம் அது Q2 அது மீடியன் அல்லது இடைநிலை அப்படின்னு சொல்லலாம் இது 50 அது 1/2 அதாவது 50/100னா 1/2 தானே தேர்டு குவார்ட்டைல் அப்படின்னா மூணாவது கால்மானம் அது Q3 அது 75% அது 3/4 குவார்டைல்ஸ்னால் என்னென்னு பாருங்கள் எ மெஷர் விச் டிவைட்ஸ் அண்ட் அரே இன்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸ் இஸ் நோன் ஆஸ் குவார்டைல்ஸ் ஃபஸ்ட்டு குவார்டைலுக்கு பேர் Q1 செகண்ட் குவார்டைலுக்கு பேர் Q2 பெட்டர் நேம்டு ஆஸ் மீடியன் அண்ட் த தேர்டு குவார்டைல் வந்து Q3 த ஃபஸ்ட்டு குவார்டைல் Q1 ஆர் லோயர் குவார்டைல் ஹாஸ் 25% ஆஃப் த ஐட்டம்ஸ் ஆஃப் த 25%னு சொல்லியிருந்தால அதனால தான் 25/100னா 1/4 தானே க்யூட்டுங்கிறது மீடியன் அப்புறம் இந்த 75% ஆஃப் த ஐட்டம்ஸ் ஆர் கிரேட்டர் தென் நீட்டு கால்மானங்கள் குவார்டைல்ஸ் பாருங்கள் வரிசைப்படுத்தப்பட்ட எண் விவரங்களை 4 சமபாகங்களாக பிரிக்கும் வகையில் உள்ள அளவுகள் கால்மானங்கள் எனப்படும் ஒவ்வொரு பிரிவும் சம எண்ணிக்கையிலான உறுப்புகளை பெற்றிருக்கும் முதல் பிரிவு முதல் கால்மானம் Q1 எனவும் இரண்டாவது பிரிவு இரண்டாவது கால்மானம் Q2 எனவும் மூன்றாம் பிரிவு மூன்றாம் கால்மானம் Q3 எனவும் குறிக்கப்படுகிறது இங்கு இரண்டாவது கால்மானம் Q2 என்பது இடைநிலை அளவாகும் அடுத்தது 10 மானங்கள் டிசைல்ஸ் பாருங்கள் வரிசைப்படுத்தப்பட்ட எண் விவரங்களை 10 சமபாகங்களாக பிரிக்கும் அளவைகள் 10 மானங்கள் எனப்படும் அதாவது 10 மானங்கள் என்பது ஒரு தொடர் வரிசையை 10 சமபகுதிகளாக பிரிக்கும் மதிப்புகளாகும் நாம் பெறுகின்ற D1, D2, எக்ஸெட்ரா D9 என்கிற 9 பிரிவு நிலைகள் 10 மானங்கள் என அழைக்கப்படுகின்றன இங்கு D5 என்பது இடைநிலையை குறிக்கும் என்பதை நினைவில் கொள்க டிசைல்ஸ் எ மெஷர் விச் டிவைட்ஸ் அன் அரே இன்டு 10 ஈக்குவல் பார்ட்ஸ் இஸ் நோன் ஆஸ் டிசைல்ஸ் தட் இஸ் டிசைல்ஸ் ஆர் த வேல்யூஸ் விச் டிவைட்ஸ் த சீரீஸ் இன்டு 10 ஈக்குவல் பார்ட்ஸ் We get 9 dividing positions, namely D1, D2, etc., D9, which are called as deciles. Therefore, there are 9 deciles. It is to be noted that D5 is equal to median. D5 is equal to median. 10 manangal deciles D1, D2, etc., D9. D5ங்கிறது median இடைநிலை. அடுத்து பர்சன்டைல்ஸ் பார்க்கலாம் 100 மானங்கள் P1, P2, எக்ஸெட்ரா P99 P50ங்கிறது மீடியன் இடைநிலை பர்சன்டைல்ஸ்னால் என்னென்னு பாருங்கள் ஏ மெஷர் விச் டிவைட்ஸ் அன் அரே இன்டூ 100 ஈக்குவல் பார்ட்ஸ் இஸ் நோன் ஆஸ் பர்சன்டைல்ஸ் தட் இஸ் பர்சன்டைல்ஸ் ஆர் த வேல்யூஸ் விச் டிவைட்ஸ் த சீரீஸ் இன்டூ 100 ஈக்குவல் பார்ட்ஸ் We get 99 dividing positions P1, P2, etc., P99, which are called as percentiles. Therefore, there are 99 percentiles. It is to be noted that P50 is equal to median. நூற்று மானங்கள் percentiles. வரிசைப்படுத்தப்பட்ட எண் விவரங்களை 100 சமபாகங்களாக பிரிக்கும் அளவைகள் 100 மானங்கள் எனப்படும் அதாவது எண் தொடர் வரிசையை 100 சமபாகங்களாக பிரிக்கும் அளவுகள்
நூற்றுமானங்கள் எனப்படும். நாம் பெறுகின்ற P1, P2, P99 என்ற 99 பிரிவு நிலைகள் நூற்றுமானங்கள் என அழைக்கப்படுகின்றன. இங்கு P50 என்பது இடைநிலையை குறிக்கும் என்பதை நினைவில் கொள்க. சரியா, P50ங்கிறது இடைநிலை, இதுக்கு பர்சன்டைல்ஸ்க்கு. சரியா, டிசைல்ஸ்க்கு வந்து D5. அன்குரூப்டு டேட்டா, துவக்கப்படாத விவரங்கள் பாருங்கள். Q1 இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் n+1/4 வேல்யூ, n+1/4 உறுப்பின் மதிப்பு. Q3ங்கிறது சைஸ் ஆஃப் 3 × n+1/4 வேல்யூ. இந்த Q1ங்கிறத நம்ம லோயர் குவார்டைல் அப்படின்னு சொல்லலாம், கீழ்மானம் அப்படின்னு பேர். ஃபஸ்ட்டு குவார்டைல்னு சொல்லலாம். டிசைல்ஸ் D1 இஸ் ஈக்குவல் டு n+1/10 உறுப்பின் மதிப்பு, சைஸ் ஆஃப் n+1/10 வேல்யூ. D2 அப்படிங்கிறதுனால 2 × n+1/10 உறுப்பின் மதிப்பு, சைஸ் ஆஃப் 2 × n+1/10 வேல்யூ. D7 அப்படின்னா 7 × n+1/10 உறுப்பின் மதிப்பு, சைஸ் ஆஃப் 7 × n+1/10 வேல்யூ. இப்போ D9 சொன்னால் 9 × n+1/10 சொல்லிடணும். P2 பாருங்கள், 2 × n+1/100 உறுப்பின் மதிப்பு, சைஸ் ஆஃப் 2 × n+1/100 வேல்யூ. P9, 9 × n+1/100 உறுப்பின் மதிப்பு, சைஸ் ஆஃப் 9 × n+1/100 வேல்யூ. ஸோ P1னா n+1/100 போட்டேன். இப்போ சப்போஸ் P18னா 80 × n+1/100 த வேல்யூ, அதாவது அதாவது உறுப்பின் மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டி டென் வராது, D8 பாருங்கள். ஸோ 8 × n+1/10, இது வந்து டிசைல்ஸ் இல்லையா, அதாவது உறுப்பின் மதிப்பு, சைஸ் ஆஃப் அப்படின்னு எழுதிக்கணும். இங்கிலீஷ் மீடியம் வந்து சைஸ் ஆஃப் n+1/100 வேல்யூ, அது மாதிரி போகணும். இனி தமிழ் மீடியம் உறுப்பின் மதிப்பு அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ நமக்கு எக்ஸசைஸ் 8.1 ஒரு கொஷின் கொடுத்துருக்கா. இந்த கொஷின் வந்து இது அன்குரூப்டு டேட்டா, சரியா? இது வந்து அசெண்டிங் ஆர்டர்லேயோ அல்லது டிசெண்டிங் ஆர்டர்லேயோ எழுதணும். நம்ம அசெண்டிங் ஆர்டர்லேயே எப்பயுமே எழுதிப்போம். பட் இந்த கிவன் கொஷின் வந்து ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டர்லேயே தான் இருக்குது, சரியா? அதனால் அதை அப்படியே காப்பி பண்ணுறேன். ஏறு வரிசையில் எழுதணும், சரியாம்மா? அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறது பெஸ்ட்டு, சரியா? அசெண்டிங் ஆர் டிசெண்டிங், நீங்கள் அசெண்டிங்லேயே எழுதிக்கிங்க, அதாவது ஏறு வரிசையில் எழுதிடுங்க, சரியா? அதுக்கு 1, 2, 3 அப்படி நேம் கொடுத்துருங்க. சிக்ஸ், 7, 8, 9, 10, 11. ஸோ என் வந்து 11 டேர்ம்ஸ் இருக்குது, அதனால் என் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் என் 11 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதிலேருந்து Q1, Q3 என்ன கண்டுபிடிப்போம். முதல் கால்மானம் ஃபஸ்ட்டு குவார்டைல் Q1 இஸ் ஈக்குவல் டு n+1/4. கால் அப்படின்னா 1/4 அப்படின்னு வச்சுக்கோங்க. குவார்டைல் அப்படின்னு வருது இல்லையா, குவார்டர், குவார்டைல் அப்படின்னா 1/4, அதனால் n+1/4, ஸ்மால் n+1, அதை நினைவு வச்சுக்கோங்க. ஸ்மால் n+1/4 உறுப்பின் மதிப்பு, சைஸ் ஆஃப் n+1/4 வேல்யூ அப்படின்னு போடுவோம். சைஸ் ஆஃப் n+1/4 வேல்யூ. ஸோ என்னங்கிறது 11. ஸோ 11+1/4, ஸோ 12/4 அப்படின்னு வந்துடும். ஸோ 3, 11+1/4 உறுப்பின் மதிப்பு, சைஸ் ஆஃப் 11+1/4 வேல்யூ. ஸோ சைஸ் ஆஃப் 11+1 வந்து 12/4 வேல்யூ, 12/4 உறுப்பின் மதிப்பு. ஸோ 4 3 12 இல்லையா, அப்போ சைஸ் ஆஃப்
சைஸ் ஆஃப் மூணாவது உறுப்பின் மதிப்பு சைஸ் ஆஃப் தேர்ட் வேல்யூ. சைஸ் ஆஃப் தேர்டு வேல்யூ. சரி, நம்ம 1, 2, 3 எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மூணாவது இடத்துல என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். அதுதான் இதோடைய ஆன்சர். இது எதோடது பார்த்தீங்கன்னா Q1ஓடது. தேர்டு பிளேஸில் என்ன வருதுன்னு பாருங்கள். தேர்டு ஒன்ல 6 இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ Q1 = 6. அடுத்தது Q3, அதாவது மூன்றாம் கால்மானம், தேர்டு குவார்டைல். ஸோ Q3 = 3 × n+1/4. n+1/4 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், அந்த வேல்யூவே இங்கே போட்டுக்கலாம். பட் இந்த சம்மில் திரும்ப போட்டு காமிச்சிருக்கேன் நான், சரியா? அடுத்த சம்மிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த n+1/4 அதை ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன கேட்டிருக்காலோ அந்த நம்பரோடு அதை மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். புரியுதுங்களா? இப்போ டிசைல்ஸ் இருக்குல்ல, அதில் D5, D6 அப்படின்லாம் போடுவோம். D1 n+1/10 தானே, அதை கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்னா அந்த ஆன்சரோட 5னா 5, 10 9னா 9, அது மாதிரி மல்டிப்ளை பண்ணிவிட்டு போயிடலாம், சரியா? ஸோ சைஸ் ஆஃப் 3 × 11+1/4 வேல்யூ, 3 × 11+1/4 உறுப்பின் மதிப்பு. ஸோ சைஸ் ஆஃப் 3 × 12/4 வேல்யூ, 3 × 12/4 உறுப்பின் மதிப்பு. தமிழில் அது மாதிரி எழுதிக்கணும், இங்கிலீஷில் அது மாதிரி எழுதிக்கணும், சரியா? ரெண்டு விதத்துலையும் எழுதி காமிச்சிருக்கேன். நீ எந்த மீடியமோ அந்த மீடியத்தை எழுதிக்கணும், சரியா? ஸோ சைஸ் ஆஃப் 3 × 12, 3 4 3 12 இல்லையா, அதனால் சைஸ் ஆஃப் 3 × 3 மூணாவது உறுப்பின் மதிப்பு. சைஸ் ஆஃப் 3 × 3 = 9. ஸோ சைஸ் ஆஃப் 9th வேல்யூ, 9வது உறுப்பின் மதிப்பு. அது 4 × 3 = 12 போட்டாச்சு. ஸோ 3 × 3 = 9. ஸோ சைஸ் ஆஃப் 9th வேல்யூ, 9வது உறுப்பின் மதிப்பு. ஸோ 9க்கு நேர என்ன ஆன்சர் இருக்குது? 18 இருக்குது. தேர்ஃபோர் Q3 = 18. சரியாப்பா? அடுத்து எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள் 8.1 பாருங்கள். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கா, பட் இது அசெண்டிங் ஆர்டரில் இல்லை. போன கொஷின் அசெண்டிங் ஆர்டரில் இருந்துச்சு, இது அசெண்டிங்கில் இல்லை. உங்ககிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா D2 D6 கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா, சரியா? ஃபஸ்ட்டு இதை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, ஏறு வரிசையில் எழுதுங்க. போன கொஷினில் என்ன கொடுத்தாலும் அதே தான், சரியா? ஆனால் போன கொஷினில் Q1 Q3 கண்டுபிடிச்சோம், இந்த கொஷினில் டிசைல்ஸு 10 மானங்கள், அதாவது D2 D6 கேட்டிருக்கா. இந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி கூட அழகாக ஃப்ரேம் பண்ணிட்டும் போடலாண்டாமா. ஸோ 1 to 11 வரைக்கும் இருக்குது. ஸோ இன்னும் 11. இது வந்து அன்குரூப்டு டேட்டா. ஸோ டிசைல்ஸ் பார்க்கலாம், 10 மானங்கள். இதோட ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா வந்து n+1/10, சரியா? என்னங்கிறது 11+1/10. ஸோ 12/10 டிவைட் பண்ணுறச்ச 1.2, சரியா? இப்போ இதிலேருந்து ரெண்டாவது டிசைல்ஸ் கேட்டாலும் சரி, அஞ்சாவது டிசைல்ஸ் கேட்டாலும் சரி, 5 × இந்த 1.2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப ரெண்டு ஸ்டெப்பு குறைஞ்சிரும் நம்ம, சரியா? ஸோ D2 D6 கேட்டிருக்கா. D2 அப்படிங்கிறது செகண்ட் டிசைல்ஸு, சைஸ் ஆஃப்
n plus 1 by other 2 into n plus 1 by 10 in a d2 d3 epdina 3 into n plus 1 by 10 the value 2 into n plus 1 by 10 avadhu rupin madhipu so d2 is equal to size of 2 into n plus 1 by 10 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிட்டோம் 1.2 னு ஸோ 1.2 த்து வேல்யூ 1.2 ஆவது உறுப்பின் மதிப்பு ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2.4 கிடைக்கும் சரிங்களா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 அண்ட் அபோவ் இருந்தால் 5 அஞ்சுக்கு 5 அஞ்சுக்கு மேலே 5 6 7 8 9 5 அண்ட் அபோவ் 5 இருக்கணும் 5 அண்ட் அபோவ் அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை கூட்டி எழுதிடுங்க சரியா இங்கே அப்படி இல்லாதனால ரெண்டுக்கு நேராக என்ன ஆன்சர் அதை கண்டுபிடிச்சிருங்க 2.4 இருக்குல்லடாமா இப்போ அதுக்கு 2க்கு நேராக போய் பார்த்துருங்க ஸோ செகண்ட் வேல்யூ இரண்டாவது உறுப்பின் மதிப்பு அப்படின்னு எழுதிறீங்க சைஸ் ஆஃப் செகண்ட் வேல்யூ இரண்டாவது உறுப்பின் மதிப்பு சப்போஸ் இந்த 2.4க்கு பதிலாக 2.7 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா 5 விட அதிகம் தானே 5 5 விட அதிகம் தானே அந்த 7ங்கிறது அப்போ 3 3க்கு நேராக போய் பார்க்கணும் இப்போ 2க்கு நேராக போய் பார்க்குறோம் ஏன்னா 2.4 தான் இருக்குது நமக்கு சரியா அதனால் சைஸ் ஆஃப் செகண்ட் வேல்யூ ரெண்டாவது உறுப்பின் மதிப்பு 2க்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள் நமக்கு ஆன்சர் 4 அப்படின்ட்டுருக்கு ஸோ 4 போட்டுருங்க ஸோ டி2வோட ஆன்சர் வந்து 4 அடுத்தது டி சிக்ஸ் பாருங்கள் சைஸ் ஆஃப் 6 × n + 1/10 அடாமா அவ்வளோதான் அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அந்த என் ப்ளஸ் 1/4 அப்படின்னு போனால் கோட்டைலுக்கு டிசைல்ஸ்க்கு என் ப்ளஸ் 1/10 பர்சன்டைல்ஸாக இருந்தால் என் ப்ளஸ் 1/100 அதை டிவைட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன நம்பர் கேட்குறாலோ அந்த நம்பரோடு அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ 6 × அந்த 1.2 போட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து எது கண்டுபிடிக்கிற ஆன்சர் அப்படின்னு பார்த்தலாம் ஈஸியாக ஸோ 7.2 வரும் மல்டிப்ளை பண்ணுறச்ச ஸோ சைஸ் ஆஃப் 7.2 வேல்யூ 7.2வது உறுப்பின் மதிப்பு 7.2வது உறுப்பின் மதிப்பு ஸோ 7.2 தான் வருது அதனால் 7 தான் ஸோ 7க்கு நேராக போய் பாருங்கள் என்ன வருதுன்னு சைஸ் ஆஃப் 7th வேல்யூ 7வது உறுப்பின் மதிப்பு ஸோ டி சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7வது உறுப்பு 7th டேர்முக்கு நேரம் என்ன இருக்குது 14 ஸோ அதுதான் அதோடைய ஆன்சர் இது டி டூ ஓடுது அது டி சிக்ஸ் ஓடுது ஏழாவது இடத்துல போய் இதை பார்க்கணும் அதோட நம்பரை சப்போஸ் கியூ த்ரீ கேட்டிருந்தாங்க இந்த கொஷினில் அப்படின்னா சைஸ் ஆஃப் 3 × n + 1/4 தேர்டு குவார்டைல் 3வது கால்மானம் ஸோ சைஸ் ஆஃப் 3 × n + 1/4 3 × n + 1/4வது உறுப்பின் மதிப்பு ஸோ 3 × n + 4 என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதில் கொண்டு போய் போட்டுடலாம் ஸோ 11 + 1/4 ஸோ 12/4 ஸோ டிவைட் பண்ணுறச்சு 3 ஸோ சைஸ் ஆஃப் 3 × 3 ஸோ சைஸ் ஆஃப் 9th வேல்யூ 9வது உறுப்பின் மதிப்பு ஸோ 9க்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள் 18 இருக்குது
இது க்யூ த்ரீயோடது கேட்கல, நானே கண்டுபிடிச்சி காமிச்சிருக்கேன். ஸோ க்யூ த்ரீ வந்து 18. சப்போஸ் டி செவன் அப்படின்னு கேட்டால் 7 × n+1/10. ஸோ 7 × n+1/10 வந்து 1.10. எயிட் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு கிடைக்குதா? ஸோ 8ல தான் போய் பார்க்கணும், ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இல்லை. ஸோ 8வது உறுப்பின் மதிப்பு சைஸ் ஆஃப் 8th வேல்யூ. 8வது உறுப்புக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், 16 இருக்குது. ஸோ சைஸ் ஆஃப் 8th வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 16. தேர்ஃபோர் டி செவன் ஈக்குவல் டு 16. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.